இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைக்கி ட்விட்டரில் வந்து ஈமுருர் வந்து ஒரு தகவலை பகிர்ந்துருக்காங்க. வாகனம் வந்து திடீர்னு பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு வாகனம் பழுதாயிருச்சுன்னா நம்ம வாகனத்தை ஏதாவது ஹைவே ரோட்டில் இல்லாட்டி ரோட்டில் போகும்போது நீங்கள் எல்லோ லைன் மார்க் பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில் ரைட் சைடு எல்லோ லைனுக்கு இந்த சைடு இல்லாட்டி ரொம்ப ஓரமாக, எல்லோ லைன் இல்லாட்டி ரொம்ப ஓரமாக ரைட் சைடில் டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் முடிந்தவரை வாகனத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது முதல் பாயிண்ட்டு நம்ம கடைபிடிக்கணும். சாலையின் ஓரத்தில் நிறுத்த முயற்சி பண்ணி வாகனத்தை ஓரத்தில் நிறுத்தணும். அதே மாதிரி அசார்ட் சைன் போடணும், எச்சரிக்கை விளக்குகளை வந்து நம்ம வந்து ஒளிர செய்யணும். அதே மாதிரி பிற வாகனங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதத்தில் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு கிளாரிங்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு சமிக்கை செய்கிற மாதிரி அந்த ஒரு பலகையை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு முக்கோண எச்சரிக்கை பலகையை வந்து வாகனத்தின் பின்புறம் வைக்கணும், அது மஸ்ட்டு. ஸோ இதை வச்சுட்டா உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்டர் கிளாஸ் வந்து மக்களுக்கு அது எச்சரிக்கை செய்யும் பிற வாகனங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அசார்ட் சைன் போட்டிருப்போம், அதுவும் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யும். அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், உங்களுக்கு சப்போஸ் யாராவது மெக்கானிக் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்லைன் பண்ணுறது, இல்லாட்டி ஹைவே பேட்ரோல்ஸ், இப்போ நீங்கள் ஈத சமயத்தில் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா இது வந்து நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா ஹைவே பேட்ரோல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உடனே பேசலாம். இல்லாட்டி எப்பயும் போல் எமர்ஜென்சி நம்பர் 999 இல்லை 911 கால் பண்ணி பேசலாம். அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, யாருக்கு உதவி செய்யக்குள்ள நம்பரோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உதவி என்னென்னு வந்து தொடர்பு கொள்ளலாம். இது ரொம்ப சிவியராக இருக்கும் பட்சத்தில், இல்லாட்டி மெக்கானிக் மூலமாக இதை சரி பண்ணிடலாம், இல்லாட்டி காரை வந்து டோ பண்ணி தான் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த டோவிங் நம்பரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹைவே பேட்ரோலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து வாகனத்தில் ஓரத்தில் தான் நிற்கணும், வாகனத்தின் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நிற்கக்கூடாது, வாகனத்தின் வலது பக்கத்தில் வாகனத்தின் ஓரத்தில் தான் சைடில் தான் நிற்கணும். ஸோ இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வாகனம் பழுதாகும்போது சவுதியில் இந்த நிபந்தனைகளை நம்ம கடைபிடிக்கிறது நல்லது. ஒவ்வொரு வாகனத்திலையும் இந்த முக்கோண வடிவ ரிஃப்ளெக்டர்ஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இதை என்ஷோர் பண்ணிக்கோங்க, ஓகே? இதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.